ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். யாம் பேர் இக்பால். இன்னைக்கு டாபிக் வந்து பர்ஃப்யூம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பட் வீடியோ டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே வந்து இன்னைக்கான ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் ரெகுலராக வீடியோஸில் போடலான்னு நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ இன்னைக்கான குட்டி இன்ஃபர்மேஷன் இதோ. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் முன்னாடி 5 பாட்டில்ஸ் தெரியுது. ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு பர்ஃப்யூம் 100 ml பர்ஃப்யூம் பாட்டிலில் எவ்வளோ ப்ரப்போர்ஷன், எவ்வளோ குவான்டிட்டி பர்ஃப்யூம் ஆயில் இருக்குது அப்படின்றதும் ப்ரப்போர்ஷன் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாத்தோட அதிகமாக பர்ஃப்யூம் ஆயில் இருக்கக்கூடியது வந்து பாஃபம், இல்லைனா இங்கிலீஷில் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 20-30% அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டட் பர்ஃப்யூம் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஊதே பாஃபம்ல 15-20%, ஊதே தொலையத்தில் 5-15%, ஊதே கலோனில் 2-4%, அண்ட் ஊஃப்ரேஷில் 1-3%. ஸோ இதில் வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் நம்ம பர்ஃப்யூம் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து அது நல்லா ஸ்ட்ராங் ஸ்மெல்லாகவும் இருக்கும், அண்ட் அவ்வளோ வந்து அது லாஸ்டிங்கும் இருக்கும். இதோட இன்ஃபர்மேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டீட்டெயிலாக படித்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான குட்டி இன்ஃபர்மேஷன். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பர்ஃப்யூம் செய்கிறதுக்காக பேசிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அத்தர் ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, பர்ஃப்யூம் ஆயில்ஸ், இந்த மாதிரியான பர்ஃப்யூம் ஆயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். மெஷர்மெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்ஸும் கிடைக்கு வேணும் உங்களுக்கு. கிளாஸ்லேயும் வருது, கிளாஸில் இருக்கிறதும் வாங்கிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் இருக்குது. இது வந்து 10 ml, 30 ml இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆப்வியஸ்லி பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பாட்டில்ஸ் தேவைப்படும். அண்ட் இதை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்காக இத்தைல் ஆல்கஹால் அண்ட் டிஸ்டில்ட் வாட்டர். டிஸ்டில்ட் வாட்டர் வந்து ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கூட வெறும் கான்சன்ட்ரேட்டட் ஆயில் அண்ட் இத்தைல் ஆல்கஹால், இது ரெண்டு மட்டும் வச்சு நீங்கள் வந்து பர்ஃப்யூம் வந்து செய்யலாம். தண்ணி, மோஸ்ட் ஆஃப் தி பர்ஃப்யூம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து லேபிளில் இன்க்ரீடியன்ஸில் ஆக்வா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்வா வந்து ஆக்சுவலி டிஸ்டில்ட் வாட்டர் தான். 1-2%, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி குவான்டிட்டி, மறந்து போச்சு எனக்கு. ஸோ அது வந்து திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணிவிடுவேன். அந்த பர்சன்டேஜோட அதிகமாக நீங்கள் வந்து டிஸ்டில் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணி வந்து ஆயில்லையும் மிக்ஸ் ஆகாது, சால்வெண்ட்லேயும் இத்தைல் ஆல்கஹால்லையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ இது வந்து அந்த மென்ஷன் பண்ணியிருக்க லிமிட்டோட குறைவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மிக்ஸ் ஆகிடும். அண்ட் இது வந்து அந்த பர்ஃப்யூமோட ஸ்மூத்னஸ் இருக்கு இல்லையா, ஸ்மூத்னஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஸ்மெல் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரீசெண்டாக வந்து இந்த பர்ஃப்யூம் ஆக்சுவலி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னே இந்த பர்ஃப்யூம் பாட்டில்லேருந்து ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் நான். இது முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப இதே ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு வேணும்னு வந்து கேட்டு வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் பர்ஃப்யூம் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கனாக்கா உங்களுக்கு பர்ஃப்யூம் செஞ்சு கொடுக்குறது இப்போ காட்டர் மெத்தட் வந்து செஞ்சு கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸி. பட் யாராவது ரிப்பீட் உங்களுக்கு வந்து கேட்டு வராங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பர்ஃப்யூம் பாட்டிலில் எம்டி பாட்டில், ஆப்வியஸ்லி எம்டியை தான் கொண்டு வருவாங்க, எம்டி பாட்டிலில் வந்து ஸ்மெல் பண்ணி இது வந்து என்ன ஃப்ரேக்ரன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்ற அதை ரீகலெக்ட் பண்ணி அதே ஃப்ரேக்ரன்ஸை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்காக இனிஷியல் ஸ்டேஜில் 10-15 ஃப்ரேக்ரன்சஸ் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சு அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஸ்மெல் இந்த பர்டிகுலர் ஃப்ரேக்ரன்ஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து புரியிற அளவுக்கு இருக்கணும். என்கிட்ட வந்து எனி டைம் இப்போதுக்கு வந்து 35-40 ஃப்ரேக்ரன்சஸ் வந்து என்கிட்ட ஸ்டாக் வந்து நான் இப்போதுக்கு வைக்கிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸில் ஏதாவது நீங்கள் என்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸை ஸ்மெல் பண்ணி இந்த ஸ்மெல் வந்து பர்டிகுலர் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் தான் அப்படின்னு என்னால் ஐடென்டிஃபை ஓரளவுக்கு பண்ணி திரும்ப வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸை செஞ்சு கொடுக்க முடியும். இது வந்து கிளாமர் அப்படின்ற ஒரு பர்ஃப்யூம் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். அவங்க வந்து திரும்ப கேட்டாங்க, அது வந்து செஞ்சு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நாளைக்கு நாளன்னைக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது ப்ரூட் மஸ்க் அப்படின்ற ஒரு பர்ஃப்யூம். ஸோ இதை நம்ம இன்றைக்கி செய்கிறது வந்து ஊதே பாஃபம் கான்சன்ட்ரேஷனில் செஞ்சிட்ருக்கோம். 15-20% இல்லை நான் 20% யூஸ் பண்ண போகிறேன். ப்ளூப்பர் 15-20%ல செய்ய போகிறேன். இது வந்து 30 ml பாட்டில். ஸோ 30 ml 20% அப்படின்னாக்கா 6 ml வரும். ஸோ இதில் வந்து நான் 6 ml ஊற்றி போகிறேன். இது வந்து ஆயில் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்லோவாக தான் ஊற்றணும். அண்ட் இந்த ஊற்றும் போது ஹேண்ட் ஷேக்ஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் ஆயில் நம்ம ஸ்லோவாக ஊற்றும் போது இங்கேருந்து ஒட்டிக்கிட்டே ஒழுவும்.
அது ஒழுவாம கரெக்டா உள்ள பாட்டில் போற அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிசஸ் வந்து உங்களுக்கு பண்ணிருக்கணும். அத்தர் ஆயில் வந்து காஸ்ட்லியா இருக்கு, இது வந்து நீங்க வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னுனாக்கா என்ன பண்ணலாம், நீங்க பாம் ஆயில் எல்லாம் கிடைக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஊத்திக்கிறேன் நான். பாம் ஆயில் இருக்கட்டும் இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் தண்ணியை கூட வந்து ஒரு பாட்டில்லேருந்து இன்னொரு பாட்டில் இந்த மாதிரி மருந்து பாட்டில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இதே ஷேப்பில் இதே பாட்டில்ஸில் தான் மருந்தும் வருது. இது மாதிரி மூணு நாள் பழைய மருந்து டப்பா ஏதாவது இருந்தக்கா அதை எம்டி பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில்லேருந்து இன்னொரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லைன்னா இந்த மாதிரி அத்தர் பாட்டில்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அத்தர் பாட்டில் எம்டி பாட்டில்ஸ் யார்ட்டையாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பாட்டில்ஸ் வாங்கி மருந்து பாட்டில்லேருந்து இந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றி இல்லைனா பாம் ஆயிலே இருந்தால் கூட அதை வந்து ஊற்றி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஊற்றுறது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறமா நீங்கள் வந்து அத்தரில் வந்து நீங்கள் ஊற்றுறதுல ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸாக நீங்கள் செய்யலாம். சரி, இதுக்கு அடுத்தது நம்ம ஊற்ற போகிறது இத்தாயில் ஆல்கஹால். 20% ஆயில் ஆகிடுச்சு, மீதி இத்தாயில் ஆல்கஹால். லாஸ்ட் 4-5 இயர்ஸை வந்து நான் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்னால் கேதர் பண்ண முடியுமோ முடிஞ்சிருக்கு என்னாலும் அது வந்து ஃபுல்லாக கொலேட் பண்ணி ஒரு புக் ஃபார்மேட்டில் செய்கிறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப டைம் ஆகும், ஆனால் எப்பப்போ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிது நடுநடில் அப்பப்போ தான் அது வந்து செய்கிறேன் நான். ஸோ அது வந்து கலெக்ட் பண்ணி மோஸ்ட்லி 2-3 மாதத்தில் அது வந்து ரெடி ஆகும். ரெடி ஆச்சுன்னா அந்த புக்கும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன், ரெடி ஆயிடுச்சுனா அதை பற்றி இன்ஃபர்மேஷனை சொல்லுவேன். நீங்கள் என்னோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதில் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் எடுக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சமாக ப்ரொபோர்ஷனில் ஆட் பண்ணி அதோட ஃப்ரேக்ரன்ஸ் அதோட குவாலிட்டி வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒரு பவுடர் யூஸ் பண்ணுறேன் நான். லேட்டர் ஆன் இந்த கெமிக்கல்ஸை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த கெமிக்கல் எப்படி ஆக்ட் பண்ணோம், என்ன ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்க கூட லேட்டர் ஆன் நான் ஷேர் பண்ணுவேன். இன்னும் ஒரு இந்த மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா பர்ஃப்யூம் ஆயில் கிடைக்கிறதுல மார்க்கெட்டில் கிடைக்கிற பர்ஃப்யூம் ஆயில் கம்பவுண்ட் வந்து நீங்கள் வாங்கி ஸ்டார்டிங்கில் கொடுத்த அந்த பர்சன்டேஜில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இத்தாயில் ஆல்கஹால் கூட இந்த மாதிரி பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி மினிமம் ஒரு 24-48 hours இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்கேயாவது கார்னரில் வச்சிடணும். வச்சுட்டீங்கனாக்கா அந்த லிக்விட்ஸ் இருக்குல்ல, சப்போஸ் நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணுறீங்கனாக்கா தண்ணி இத்தாயில் ஆல்கஹால் பர்ஃப்யூம் ஆயில் இதெல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். மற்ற ஏதாவது கெமிக்கல்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த கெமிக்கல்ஸும் வந்து நல்லா ஒன்றுக்குள்ளே நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அது வந்து ரெடி ஆகும். அப்புறமா நீங்கள் பர்சனல் யூஸ் இருக்கட்டும், கிஃப்ட் இருக்கட்டும், இல்லை கஸ்டமர்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். நல்லா ஸ்மெல் இருக்கு, ப்ரூட் மஸ்கோட ஸ்மெல் இருக்கு. பட் ப்ரூட் மஸ்க்கு கூட நான் ரெண்டு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண இல்லையா, ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் நல்ல ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா வருது.
அது ஆஸ் ஐ சைட் 24 to 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து ஆக்சுவல் அந்த ஃப்ரேக்ரன்ஸோட ஸ்மெல் வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணது வந்து நல்லா தூக்கி ஸ்மெல் காட்டும். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.